श्रीमान्वेङ्कटनाथार्यकविताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः। इनि इदुपर्यन्तम् अञ्च श्लोकङ्गळ्नाड अवतारिकयै सादितरुणार् स्वामि देशिकन् इदं पेरले अधिकरणमे आरम्भिक्कप् पोरुदु। इप्पो முதல் அதிகரணம் வாக் அதிகரணம் அப்படின்னு பேரு. ஏன்னா அங்க சூத்திரம் வாங் மனசு தரிசனா சத்த அப்படின்னு இருக்கு, அதனால வாக்குல ஆரம்பிக்கிறது கொஞ்சம், அதனால இதுக்கு பேரு வாக் அதிகரணம். இங்க விசாரிக்கிறது ஏதாவது உத்கிராந்தியை சொல்லணும், இந்த உடம்புல இருந்து கிளம்புறது ஜீவாத்மா இந்த உடம்புல உடம்பு விட்டுட்டு கிளம்பணும், அந்த கிரமம் எப்படி அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு உபாயத்தை அனுஷ்டிச்சு வணக்கம் பிரம்மவித்து, உபாயத்தை அனுஷ்டிக்காம லௌகிகமா இருக்கான் பாருங்க சம்சாரி, அவனுக்கு இவன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான். அது இந்த கிளம்புறதுன்றது ஒரே மாதிரிதான் அது. அதனால அதுக்கப்புறம் வரப்போறது அஞ்சு அஞ்சாவது அதிகரணம் அதெல்லாம் தான் நம்ம சித்தாந்தம் வரும். அதாவது உபாயத்தை அனுஷ்டிச்ச வாழ்க்கைலாம் எப்படி அப்படின்னா வரிசையா சொல்லிட்டு போங்க. இங்க வந்து ஒரு வாக்கியம் இருக்கு, உத்தாலகர் வந்து ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்றார், அஸ்ய சௌமிய புருஷஸ்ய பிரயதா வாங் மனசு சம்பத்தியதே மனப்பிராணே பிராணஸ்தேஜசி தேஜ்பரஸ்யாம் தேவதாயாம் அப்படின்னு இருக்கு. இனிமையானவனே சௌமிய, இந்த மரணமடைய நாம் பாருங்கோ பிரயதக அப்படின்னா கிளம்புறவன், இவன் வந்து இந்த மரணமடைய மனிதன் இருக்கானே அவனுடைய வாக்கு இருக்க பாருங்க வாகிந்திரியம், வாகிந்திரியம்னா அனைத்து இந்திரியங்களையும் சேர்த்துக்கணும், அவைகள்லாம் மனசுல சேர்றது, மனசு பிராணன்ல சேர்றது முக்கிய பிராணன்ல. பிராணனானது தேஜஸ் தேஜஸ்ன்ற சப்தத்தினால பூதங்கள்னு அர்த்தம், அவைகள்ல சேர்றது அந்த தேஜஸ்ஸானது பரமாத்மாவோட சேர்ந்துடுறது, அதாவது ஜீவனோட சேர்ந்த பரமாத்மாவோட சேர்ந்துடுறது அப்படின்னு அங்க வாக்கியம் இருக்கு. இதுல இந்த வாக்கு மனசுல சேர்ந்துடுறதுன்ற கொஞ்சம் இது என்னது அர்த்தம், வாக் சப்தத்துக்கு என்ன அர்த்தம், வாகு இந்திரியம்னு அர்த்தமா அல்லது அந்த இந்திரியங்களுடைய வியாபாரம் அதனுடைய செயல்கள் அதை பற்றி சொன்னதா? அதாவது என்னன்னாக்க வாகிந்திரியத்தினுடைய செயல் இருக்கே அதுதான் மனசோட சேர்கிறதா அல்லது வாகிந்திரியமே சேர்றதா இப்படின்னு சந்தேகம் வருது. பூர்வபக்ஷி என்ன சொல்றான், அது இல்லை வாக் விற்பி தான், விற்பின்னாக்கா வியாபாரம்னு அர்த்தம் செயல்னு அர்த்தம், வாக்கினுடைய செயல் இருக்கு பாருங்க இந்திரியம், வாக்குனாக்கா எல்லா இந்திரியங்களுமே இந்த இடத்துல உபலட்சணம், அனைத்து இந்திரியங்களுடைய செயல் தான் சேர்றது, மற்றபடி இது கிடையாது. இந்திரியங்கள்லாம் சேர்றதா சொல்லக்கூடாது, ஏன் அப்படின்னா சம்பத்தியதேன்னு இருக்கு, சம்பத்தியதைன்ற அர்த்தம் அந்த பதத்துக்கு பூர்வபக்ஷம் என்ன அர்த்தம் சொல்றான், லயம்னு சொல்றான். லயம்னா என்ன அர்த்தம், ஒரு கடம் இருக்கு அந்த கடம் மண்ணில் லயமா போயிடுச்சு லயிச்சு விடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம், கடத்தினுடைய காரணம் மண்ணு, அந்த மண்ணான காரணமான மண்ணுல இந்த கடமானது அதாவது உடஞ்சி போய் காரணமான மண்ணா மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த லயத்தை நினைச்சிருந்து இவன் பூர்வபக்ஷனுடைய பிரவர்த்தி. சித்தாந்தியோ அது கிடையாது, வாக் இந்திரியம்தான் அது வெறும் சேர்க்கை உண்டிதான், சேர்க்கை உண்டிதான். நான் நேற்று மைசூர் போனேன், மைசூர்ல முந்தானே சதசு அதுக்கு இருந்தேன், மைசூரே நான் வந்து ரைச்சு இல்லை, அங்கே நான் சதசுக்கு போனேன், அங்கே பேர் சேர்ந்தேன் முந்தானே காற்றால அங்கே பிரகாரம் சதசு நடந்தது, அதை முடிச்சுட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் வந்துட்டேன், நேற்று கோஷ்டி முடிஞ்சது, நேற்று ராத்திரி கிழமை திருப்பதி எங்கள் ஊருக்கு வந்துட்டேன், இதெல்லாம் வெறும் சேர்க்கை தான். எனக்கு திருப்பதியும் காரணம் இல்லை மைசூரும் காரணம் இல்லை,
அந்த மாதிரி காரியகாரண பாவம் கிடையாது. அதாவது நான் சேர்றதுன்றது என்ன வெறும் அந்த போய் உட்காந்துக்கிறது அங்கே தங்கிறது என் சம்பந்தம் தான். லயம்னாக்கா என்ன அர்த்தம்? காரணத்துல காரியத்தினுடைய லயம் அப்படியே லயிச்சு அதுலயே மாறி போயிடும். இப்ப பூர்வபக்ஷம் என்ன சொல்றான்? இங்க இந்திரியங்கள் அனைத்தும் மனசுல சேர்றது அப்படின்னு சொன்னா லயம்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா மனசுல இருந்து இந்திரியங்கள் உண்டாகல, சாத்திக அகங்காரத்திலிருந்து தான் இந்த இந்திரியங்களானது உண்டாகிறது. மனசுல இருந்து உண்டாகலையே. அப்படி உண்டாகாததுனால இந்த இடத்துல விருத்தியை தான் சொல்லணும், வாக்கினுடைய செயல்களை ஒன்றி சொல்லணும். அதனால என்ன அது காரிய காரண பாவம் இல்லை. வாக்கு வாக்கு முதலான இந்திரியங்கள் இருக்கு, அவைகளுக்கு உபாதான காரணம், முக்கியமான காரணம், அந்த மூலப்பொருளா இருக்கிறது மனசு இல்லை, அதனால சொல்ல முடியாது. அதனால இதனுடைய செயல் தான் சேர்றது அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம். ஏன் அது கூட என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்திரியங்கள் அனைத்துமே மனசுக்கு அதீனமாக தான் இருக்கு. நான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன்னாக்கா என் மனசு லைத்தான உங்களை நான் பார்க்க முடியும். என் கண்ணு உங்களை பார்க்கலாம், மனசு வேற எங்கேயோ சிந்தனை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எனக்கு என் கண்ணு உங்களை கவனிக்காது. பாடுற ஒண்டி உங்க மேல இருக்கும், கவனம் மனசெல்லாம் வேற எங்கேயோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ மனசு எங்க போகிறதோ அங்கதான் கண்ணு இருக்கும். நான் கண்ணு பார்க்கறேன்றதுனாலயே உங்களை பார்க்க முடியாது. அதனால எந்த இந்திரியமா இருந்தாலும், அதனாலதான் பாருங்க ஒத்த முக்கியமான காரியமா இருக்கான், ஒத்த ஏதோ காதல சொல்றான் ஆனா கேட்க மாட்டான், ஏன்னா அவன் மனசு வேற இடத்துலயே பிடிச்சிச்சு. இவன் சிரவணேந்திரியும் இங்க வரல. அந்த மாதிரி ஒருத்தன் தொட்டு பார்த்தானா கூட சில பேருக்கு உரைக்கவே உரைக்காது, ஏன்னா அவன் வேலை காரியமா இருக்கான். அவன் மனசு எங்க போறதோ அதுக்கு அனுகுணமா தான் இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திக்கும். அதனால இப்ப மனோதீனமான இந்திரிய பிரவர்த்தி அப்படின்னு அர்த்தம். மனசுக்கு அதீனமாகத்தான் இந்திரியங்களுடைய பிரவர்த்தி இருக்கு. அதனால இந்திரிய வியாபாரங்கள் அனைத்தும் மனதுல இது லயத்தை அடையிறதுன்னு மன சொல்லு அப்படின்னுட்டு பூர்வபக்ஷ ஆக்ஷேபம் பண்றான். அப்படி பார்த்தோம்னாக்க அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தி வந்து பதில் சொல்றார். என்ன சொல்றாருனாக்கா, வாக் சுரூபம் இந்திரிய சுரூபம் இருக்கு பாருங்க, அதுதான் மனசுல லயிக்கிறது, அது சேர்றதுதான், வாக்குதான் சேர்றது, செயல்கள் அல்ல, செயல்கள் கிடையாது. ஏன் செயல்கள் இல்லை அப்படின்னாக்கா, இப்ப செயல்களுக்கு மாத்திரம் மனசு உபாதான காரணமா, அது நியமனம் பண்றது அவ்வளவுதான். மனசு இதை பண்ணுன்னு சொல்றது, உடனே இந்த இந்திரியம் பண்றது, அவ்வளவுதானே. அது வந்து மூல காரணம் இல்லையே, உபாதான காரணம் அது கிடையாது. வச்சு ரெண்டுத்துக்கும் அப்படிதான். என்னை பார்த்து நீ சொல்லுவ, மனசு மனசு கிட்ட இந்திரியங்கள்லாம் லயிக்கிறதுன்னு நான் சொல்றேன். சித்தாந்தி லயம்னு அங்க நாங்க சொல்லலை, சேர்றதுன்னு சொல்றோம். பூர்வபக்ஷியோ அது கிடையாது, காரியகாரண பாவம் அங்க கிடையாது. காரியகாரண பாவம் அங்க இல்லாததுனால வந்து செயல் தான் சேர்றதுன்னு சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். அப்போ நம்ம சூத்திரக்காரர் கேட்கிற, அப்படியானாக்கா இந்திரியங்களுக்கு இந்திரியங்களுக்கு மனசு உபாதான காரணம் இல்லையோ, அதனால சேராதுன்னு சொன்னீங்களோ அப்படின்னா, செயல்களுக்கு ஒன்றி மனசு வந்து உபாதான காரணமா, அதில் ஒன்றி எப்படி அது சேரும், இது அதை ஒன்றி சேருதான் நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னுட்டு திருப்பி நம்ம கேட்போம். அதனால ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல கேள்வி ஒரே மாதிரி இருக்கு, ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால லயம்ன்றது வரவே வராது. மனது மனதுல இந்திரியங்களுடைய லயம், லயம்னா தன்னுடைய காரணத்தை தான் லயிச்சு விடுறது, காரணமான காரண சுரூபத்துல போய் அடங்கிடுறது சூக்ஷமா, அது செயலுக்கும் வராது. மனதனுடைய வியாபாரங்கள் இருக்கே அவைகளுக்கும் வராது. அது வாகிந்திரியாதிகளுடைய வியாபாரங்கள் அதுவும் மனதில் லயத்தை அடையாது. அந்த மாதிரி இந்திரியங்களும் லயத்தை அடையாது.
ரெண்டுத்துக்குமே அது காரணம் இல்லை. அதனால அது என்ன அர்த்தம் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, சேர்க்கை உண்டிதான். சேர்க்கைன்னா என்ன அர்த்தம், அதாவது இந்திரியங்கள்லாம் செயலை இழந்துடுறது கிரமமா. முதல்ல பேச்சு தான் போகும், முதல்ல பேச்சு போகும், காது போகும், கண்ணு போகும், ஸ்பர்ஷம் போகும், இந்த கிரமம் இவைகள்லாம் தன் தன்னுடைய காரியத்தை முட்டுடுறது, அதாவது செயல்களில் சக்தி போயிடுறது. அந்த இந்திரியமுடைய செயலே கிடையாதுங்க, செயல் இருந்தாதான செயல் போய் லயிக்கிறதுக்கு, அதுவே செயல்லாம் போயிடுத்தும். ஆனாலும் அந்த செயல் போனா கூட மனசு காரியம் பண்ணிட்டு தானே இருக்கு, மனசுல தெரியறது நான் வந்து கண மூடின்னு இருக்கேன், எனக்கு கண்ணு திறக்க முடியல, காது கேட்கறது, ஏதோ ஆனா கூட வெளில என்னென்ன நடக்கிறது என்னால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியறது. இந்திரியங்கள் வேலை செய்யாட்டா கூட மனசு வேலை செஞ்சுதானே இருக்கு, அது லோகத்துல உண்டு, நேர பார்க்கிறோம். அதனால இந்த இடத்துல வெறும் சேர்க்கை தான். அப்படியானாக்கா செயல் கூட அந்த மாதிரி சொல்லலாமே, வெறும் சேர்க்கைன்னு சொல்லிட்டு போலாமே. அப்படின்னா சேர்க்கை நீங்க சொல்ல ஏதாவது சேர்க்கை தான், செயல்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேள்வி வரும். அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா அதற்கும் பதில் சொல்ற, அப்படி கிடையாது. அங்க கூட வாக்கியத்தை பாரு, அது என்ன இருக்கு, வாங் மனசு சம்பத்தியதே, வாக்குதான் மனசோட சேர்றதுன்னு இருக்கு. இது இல்லை, வாக்கு செயல் நாங்க சொல்லவே இல்லை, இந்திரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்திரியம் சொல்லப்பட்டிருக்க இந்திரியத்தை தான் இங்க சொல்ல முடியும். அதை விட்டுட்டு இந்திரியனுடைய செயல் சொன்னா என்ன தெரியுமா, லட்சணம்னு சொல்லணும், லட்சணம்னு சொல்லணும். லட்சணையா தான், லட்சணையான்னாக்கா முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு கவுனார்த்தத்தை கல்பிக்கணும். அந்த கவுனார்த்தத்தை கல்பிக்கிறதுன்றது அது தவறானது. உண்மையா முக்கியார்த்தம் சம்பவிக்கலன்னாக்கா கவுனார்த்தம் எடுத்துக்கலாம். முக்கியார்த்தம் சம்பவிக்கச்ச அதுதானே முக்கியம், முக்கியார்த்தம் சம்பவிக்கச்ச முக்கியார்த்தம் தான் எடுத்துக்கணும், அதை விட்டு கவுனார்த்தத்தை எடுத்துக்கூடாது. வாக்குன்னு இருக்கு இங்க, வாக் விற்பிஹி, வாக் வியாபாரான்னு இருக்கா ஸ்ருதியில, உபரகத் வாக்கியத்துல வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்னா இருக்கு. வாக்கானது மனசுல அடையிறது, மனசுல சேர்றது அப்படின்னா இருக்கு. இன்னொன்னு சம்பத்தியதேன்ற இடத்துல அது கூட லோகத்துல பிரயோகம் இருக்கு, பதி பதி கதம்னு அர்த்தம், அடையிறதுன்னு அர்த்தம். அதுதான் அடையிறதுன்றது, லயத்தை தான் அடையிறதுன்னு சொல்லணுமா நியமம் இருக்கான்னு, லயத்தை தான் இருக்குது சொல்றது அப்படின்னு நியமம் அங்கே கிடையாது. வெறும் சேர்க்கையை கூட சொல்லலாம், பிரபத்தின்னு சொல்றோம். பிரபத்தின்னு என்ன அர்த்தம், ரொம்ப சிறப்பாக அடைதல். சிறப்பாக அடைதல்னாக்க ஆறு அங்கங்களோட கூடின ஒரு சரணாகதி அனுஷ்டிச்சு பெருமாளிட்ட சேர்ந்துடுறது, அவ்வளவுதான் அந்த இடத்துல. அது கூட சூக்ஷமா இல்லை, ஆனந்தமா சேர போறோம் நாம. சாதாரண பிரளயத்தில் நம்ம எப்படி சேருவோம், நாம ரூபங்கள்லாம் போய் உடம்பு கிடையாது அது கிடையாது இதுதான். சம்பத்தின்றது வெறும் சேர்க்கை உண்டிதான், வெறும் சேர்க்கை மட்டும்தான் இங்கு சொல்லப்படுறது, அதுதான் வச்சுக்கணும். இல்ல இல்ல நீ வந்து இந்த மாதிரி சொன்னேன்னா அது எப்படி, ஏன்னா லயம்ன்றது இப்போ சம்பத்து சப்தத்துக்கு என்ன அர்த்தம், நீ வந்து சேர்க்கைன்னு சொல்றியே அப்படி சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க, அதுக்கும் சொல்ற இதுல வந்து இந்த வாக்கு முதலான இந்திரியங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, வெறும் இங்க வாக்கு தான் இருக்கு, வாக் மன வாங் மனசு சம்பத்தியதேன்னு இருக்கு, வாக் இந்திரியமானது மனதில் சேருகிறது அப்படின்னு இருக்கு, லயம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க வாக்கியம் இருக்கு, தஸ்மாத் உபசாந்த தேஜா புனர்பவம் இந்திரியை மனசு சம்பத்தியமானை, மனசுல அனைத்து இந்திரியங்களும் சேர்றது. உபசாந்த தேஜாக, நம்ம உடம்புல சூடு இருக்கும் எப்பொழுதும்,
குளிர் காலத்தில் சூடாக இருக்கும் உடம்பு, வெயில் காலத்தில் ஜில்லுன்னு இருக்கும். இது இந்த ஒத்த மரணிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த சூடானது தணிஞ்சு போயிடும். அந்த சமயத்தில் இந்திரியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் மனதோடு சேர்ந்து விடுறது அப்படின்னு சொல்லிருக்கு, அப்படின்னு சொல்லிருக்கு அது. அப்போ இதை மாதிரி சொல்லித்தேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அனைத்து இந்திரியங்களுக்கும் மனசு காரிய காரணமே காரணமே இல்லையே, எந்த இந்திரியத்துக்கும் மனசு காரணம் இல்லை. இந்திரியமா இந்திரியம் செயல்படணும்னு அப்போ மனசு நியமிக்கும், அவ்வளவுதான். என் மனசை நியமிச்சாதான் என்னால் பிரவர்த்திக்க முடியும். மனசா பூர்வமாசாத்திய வாச்சா புனருபேவான் அப்படின்னு சுந்தரகாண்டம் வந்து ராவணன் கிட்ட சொல்ற வசனம், பிராட்டி சொல்றது. கைகை வந்து சொன்னான் உங்க அப்பா அவனுடைய இதுன்னு நியமனம் பிதர்வாக்கிய பரிபாலனம் பண்ணுன்னு. அப்ப பெருமாள் மனசா பூர்வமாசாத்தியம் முதல்ல மனசனால் அங்கீகரிச்சேரும், மனசனால் அங்கீகரிச்சுட்டோ அதுக்கப்புறம் வாச்சா புனருப்பே வாழ்க்கைனால சொன்னேரும். இதான் கிரமம். எண்ணி துணிக கருமம் துணிந்தவியம் எண்ணுவும் என்பது இழுக்குன்னு எடுத்துருவள்ளுவர். என்னால் முடியும் அப்படின்னு தோணாதான் நான் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு தோண பண்ண முடியும் சொல்ல முடியும் தோணாதான் நான் பிரவர்த்திக்கலாம். முதல்ல பண்றேன் அப்படின்னு வாயை விட்டுற வேண்டியது, விட்டுட்டு அதன் பிறகு நான் வந்து இதை மாதிரி இது பண்றேன் எனக்கு யோசிச்சு பார்க்குறேன் என்னால் முடியுமா அப்படின்லாம் சொன்னால் அது தோஷம் ஆகும். அதனால மனசனால முதல்ல ஒத்துண்டு விடணும், மனசில் நம்ம சித்தம் பண்ணிக்கணும், நம்ம தேர்த்திக்கணும். அதன் பிறகுதான் வாக்கா சொல்ல வாக்குனால சொல்லணும். இதுதான் ராமன் பண்ணது. ஆக இந்த இடத்துலையும் மனசு என்ன சொல்றதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்திரியங்களுடன் கிரியைகள் இருக்கும், செயல்கள் எல்லாம். ஆகவே அனைத்து இந்திரியங்களும் மனசை அடையிறது அப்படின்றது இந்த இதுதான் விசேஷமே. இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான். இங்க சம்பத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, சம்பத்தியதேன்னு, அதுக்கு என்ன அர்த்தம்னு விசாரிக்கிறது தான் இங்க விசேஷம். மனசு இருக்கு, அந்த மனசுல இந்திரியங்கள்லாம் சேருகின்றனவா அல்லது லயத்தை அடைகின்றனவா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி மனசுல இந்திரியங்கள் லயத்தை அடையிறதுன்னு சொல்ல வேண்டாம், சம்பத்தியதேன்றதுக்கு லயம்தான் அர்த்தம். ஆனால் காரியகாரண பாவம் கிடையாது மனசுக்கும் இந்திரியங்களுக்கும், எல்லாமே சாத்திக அகங்காரத்திலே தான் உண்டாகிறது. அதனால காரியகாரணமாக சொல்லாம இந்த மனசுல இந்திரியங்களுடைய செயல்தான் சேர்றதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம் இருந்தது. சித்தாந்தியோ பதில் அடிக்கிறார், இதுவே தப்பாச்சு நீ சொல்றது. ஏன்னாக்கா மனசு காரணம் இல்லை, அதனால இந்திரியங்கள் வந்து அதில் அடையாது லயத்தை அடையாது. அதுக்கு பதிலாக இந்திரியங்களுடைய செயல்கள் இருக்கு அவைகள் தான் சேரட்டுமே அப்படின்னு அவன் சொன்னானோ, அதுக்கு திருப்பி நாங்கள் கேள்வி பதில் சொல்லணும். அது ஒன்று எப்படி வரும், அதுக்கு ஒன்று காரணமாது, அதுவும் காரணம் இல்லையே. செயல்களுக்கும் காரணம் இல்லை, இந்திரியங்களுக்கும் காரணம் இல்லை, அதனால லயமே இங்கே வரக்கூடாது. லயம் சொல்லாமல் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பிரதானமா சேர்க்கைன்னு தான் சொல்லணும். சேர்க்கைன்னு சொல்லிட்டு வந்தாக்கா வாகிந்திரியத்துக்கும் முக்கியார்த்தம் வந்துடுச்சு, மனசுக்கும் முக்கியார்த்தம் வந்துடுச்சு. அந்த மாதிரி சேர்க்கைன்னு சொன்ன பாருங்க சம்பத்தியதே, அதுக்கும் முக்கியார்த்தம் உண்டு, எல்லாம் வந்துடுது. அதனால இதுதான் சரி அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிற இந்த அதிகரணத்தினால. ஒரே ஸ்லோகம் தான் இந்த அதிகரணத்திற்கு. இந்த அதிகரணத்தில் இதை என்ன சொல்றேன்னு ஸ்லோக ரூபமாக பார்க்கலாம். ரொம்ப சுலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கடினம். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கிற சமயத்தில் இன்னும் நல்லா அர்த்தம் ஆகும். கர்ம ஜானாட்சவர்கௌ மனசின விடயம் யாத்யத சம்பவத்வா தத்வத்தே தாததீன்யாத் ததுபரதிர்மிஹ பிராஹ சம்பத்தி சப்த இத்யேதத் நோபபன்னம் சோத்ய நிஸ்தாரசாம்யாத் சம்பத்தி
ஸ்னேஷமாத்திரம் கரண விஷய வாக்கு சப்த முக்கியத்துவ சித்தியை. இந்த அதிகரண சாரம் இதான், வாங் மனத்தை சம்பத்தியதேன்னு வாக்கியம் இருக்கு. இதுல வாக்பதமானது அனைத்து இந்திரியங்களையும் சொல்றதுன்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன்னா இன்னொரு வாக்கியம் இருக்கு, அதை அப்ப பார்த்தோம். ஒருத்தனுடைய உடம்புல சூடெல்லாம் இறங்கி போய் அவன் போய் மரணிச்சுட்டான்னாக்க அவங்க கிட்ட இருந்த இந்திரியங்கள்லாம் மனசுல சேர்ந்து கலந்துருது அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அதனால அந்த இடத்துல வாக் சப்தத்துக்கு அனைத்து இந்திரியங்களும் அர்த்தம். அதனாலதான் இவர் என்ன பண்ண, கர்ம ஞான அக்ஷவர்கௌ, கர்மாட்சவர்க்கோ ஞானாட்சவர்க்கோ. அக்ஷம்னா இந்திரியம், கர்மாட்சம்னா கர்மேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானேந்திரியங்கள் அஞ்சு, இதெல்லாம் பார்த்துருக்கோம். ரெண்டாவது அத்தியாயத்திலேயே மூணாம் நாலாம் பாகத்துல பார்த்துருக்கோம். பதினோரு இந்திரியங்கள் இருக்குன்னா நம்ம சொல்லிருக்காது, அதுல பார்த்துருக்கோம். அதனால கர்ம ஞான அக்ஷவர்க்கோ, கர்ம அக்ஷவர்க்கம் கர்மேந்திரியங்கள் அஞ்சு, ஞானாட்ச வர்க்கம் ஞானேந்திரியங்கள் ஐந்து, ஆக பத்து இந்திரியங்கள். இவைகள் மனசி ந விளையம் யாதி, மனசுல விளையம் லயத்தை விசேஷமான லயத்தை ந யாதி அடைவதில்லை, அது அடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த சம்பத்தினா லயம்தானே, அது இந்த மனசுல இந்திரியங்களுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா தத் வந்து அதத் சம்பவத்வா, தத் சம்பவன் சம்பவம்னா உற்பத்தி ஆகுது, தத் சம்பவம்னா மனசுல இருந்து உற்பத்தி ஆகுது. அதத் சம்பவத்வாதுன்னாக்கா மனசுல இருந்து சம்பவத்தை உற்பத்தியை உடையது அல்ல இந்திரியங்கள், மனசுல இருந்து உண்டாவதில்லை. அது சித்தாந்திக்கும் சம்மதம், பூர்வபட்சிக்கும் சம்மதம். அதனால மனதில் இருந்து உற்பத்தி ஆவது இல்லை. அதனால என்ன, மனசு உபாதானம் இல்லைன்னு அர்த்தம், மனசு இந்த இந்திரியங்களுக்கு உபாதானம் இல்லை. அதனால இந்திரிய வியாபாரங்கள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா மனோதி மனசுக்கு அதீனமாகத்தான் இந்திரியங்களுடைய வியாபாரங்கள் தான் இருக்கு. மனசு என்ன செய்யறதோ அதை தான் இந்திரியங்கள்னா பண்றது. மனசு அது அது சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த வியாபாரங்களை மனசு பண்ணாது. அதனால இந்திரிய வியாபாரங்கள்னா மனோதீனமாக தான் இருக்கு. அதனால அந்த இந்திரிய வியாபாரங்கள் இருக்கு பாருங்கோ, தத்ருத்தேகே தத்ருத்தேகே, தத்து சப்தத்தினால இந்திரியங்கள், விற்பின்னா வியாபாரம் செயல்கள், இந்திரியங்களுடைய செயல்கள் இருக்கே அவைகள்லாம் தாததீன்யார், தஸ்ய அதீனம் ததீனம், சத்பாவா தாததீன்யம், அதுக்கு அதீனம் மனசுக்கு அதீனம். மனசுக்கு அதீனமா இருந்துட்டு அது என்ன பண்றது அப்படின்னாக்கா எல்லா செயல்களையும் பண்ண வைக்கிறது. அதனால தத்ருத்தேகே தாததீன்யார், அந்த மனசுக்கு அதீனமாத்தான் இவை இந்த இந்திரியங்களுடைய செயல்கள் இருக்கின்றன. அதனால தது உபரதிம், அந்த இந்திரியங்களுடைய செயல்கள் இருக்கு பாருங்க, உபரத்தின்னா அது அடங்கிறதுன்னு அர்த்தம், அது முடிஞ்சுடுறது, அதுதான் மனசுல லைக்கிறது அப்படின்னு சம்பத்தி சப்தா பிராக வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்ற சம்பத்தி சப்தமானது இதை சொல்றது. அதனால இதுதான் அர்த்தம் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். பூர்வபக்ஷி இப்படி சொல்ற, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவைகள்லாம் மனசுல லயத்தை அடையாது. ஏன், அவைகள் மனசுல இருந்து உற்பத்தி ஆவதில்லை. எப்படி மண்ணில இருந்து கடம் உற்பத்தி ஆறுதோ அந்த மாதிரி மனசுல இருந்து இவைகள் உற்பத்தி ஆவதில்லை. உபாதான காரணம் மனசு கிடையாது, காரிய காரணமாக தான் லயத்தை அடைய முடியும். சம்பத்தி சுத்தமும் லயத்தை தான் சொல்றது. அதனால மனோதீனமான பிரவிற்த்தி இந்திரியங்களுக்கு இருக்கு. அதனால இந்திரியங்களுடைய செயல்கள் இருக்கே அவைகள் தான் மனசுல போய் அடையிறது, லயத்தை அடையிறது. இதை தான் வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்ற சப்தமானது சொல்றது, சம்பத்தி சப்தம் சொல்றது அப்படின்னு பூர்வபக்ஷத்தினுடைய சாரம்.
அதற்கு சமாதானம் சாய்க்கிறார். இத்தியேதது ந உபபண்ணம், இப்படி நீ சொல்ற பட்சமானது பொருந்தவே பொருந்தாது, ந உபபண்ணம் பொருந்தாது. ஏன் அப்படின்னா, ததுபய விலையே, இந்திரியங்கள் லயத்தை அடையிறது, இந்திரிய செயல்கள் தான் லயத்தை அடையிறது அப்படின்னு ரெண்டு பட்சத்திலையுமே மனசு இருக்கு பாருங்க, அது காரணம் இல்லையே. செயல்களுக்கும் மனசு காரணம் இல்லை, அதாவது உபாதான காரணம் இல்லை. அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு, நீ இந்திரியங்களுக்கு தான் நீ சொன்ன காரணம் இல்லைன்னு, அப்போ இந்திரியங்களுடைய செயல்களுக்கு ஒண்டி மனசு உபாதான காரணமா? ரெண்டுமே உபாதான காரணம் இல்லை. அதனால அதுவும் தான் வராது, செயலம் தான் வராது, லயத்தடையாது, இந்திரியங்களும் லயத்தடையாது. நீ இந்திரியங்கள் லயத்தடையாதுன்னு நீ சொன்ன, அதுக்கு பதில் இவைகளும் லயத்தை அடையாது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் கேள்வி ஒரே மாதிரி நிற்கும். நீ என்ன பார்த்து கேட்டா நான் உன்னை பார்த்து கேட்பேன். அதனால லயத்தை அடையிறதுன்றதே இங்க வேண்டாம். ரெண்டுக்கும் பரிகாரம் இல்லை, இல்லை மனோதீனமான வியாபாரம், இந்திரியங்களுடைய வியாபாரங்கள்லாம் மனதுக்கு அதிகமா இருக்கு. அதனால நான் சொல்றேன் அப்படின்னாக்க, இந்திரியங்களும் அப்படித்தானே, இந்திரிய செயல்களை நீ சொன்னியானாக்க, அதுக்கு நான் சொல்லிடுறேன், எல்லாத்துக்குமே வந்து இந்திரியங்களுக்கு அதீனமா தான் இந்திரிய கர்மா இருக்குது, செயல் இருக்கு. என் கண்ணு நல்லா இருக்கும், கண்ணு நல்லா தெரிஞ்சாலும் நான் கண்ணால் பார்க்க முடியும். என் மனசு சொல்றது நீ அதை பாருன்னுட்டு என் கண்ணு சரியா தெரியல, அப்ப என்னால் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு இந்திரியம் சரியா இருந்தாக்கா மனசு இந்திரியத்தை சொல்லும், இந்திரியம் என்ன பண்ணும், தன் காரியத்தை செய்ய வைக்கும். இப்ப இந்திரியமே சரியில்லைன்னாக்கா, அதனால அதுவும் சரிதானே. அதனால இந்த லயம்ன்றது ரெண்டுத்துக்கும் வராது, செயல்களும் லயத்தை அடையாது, இந்திரியங்களும் லயத்தை அடையாது அப்படின்றது ரெண்டு பேருக்கும் சமம், ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் சமமா இருக்கிற சமயத்துல நீ வந்து ஓம்பட்சத்தைய பிடிச்சிட்டு இருக்கிறது எப்படி சரி? அது வராது. அதனால இந்திரியங்களுடைய லயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இந்திரிய பிரேரகங்கள்லாம் அதெல்லாம் மனோவியாபாரங்கள், அது நீ லயம்னு சொன்னாக்க அதையும் சொல்ல முடியாது உன்னால, ரெண்டுமே ஒரே இதுதானே. அப்ப என்ன சமாதானம் அப்படின்னு எது விசாரம்னா, இங்க விசாரம் என்ன தெரியுமா, மனசுல வந்து இந்திரியங்கள்லாம் லயத்தை அடையிறதா, அல்லது மனதனுடைய இந்திரியங்களுடைய செயல்கள் லயத்தை அடையிறதான்னுட்டு விசாரமா நினைச்சிட்டு இருக்கா? அது இல்லை. வேற என்ன அப்படின்னா, இங்க சொல்லப்பட்ட சம்பத்தி சப்தத்துக்கு என்ன அர்த்தம், லயம் சொல்லப்பட்டதா அல்லது கேவலம் சேர்க்கை சொல்லப்பட்டதா? லயம் சொல்லப்பட்டது பூர்வபக்ஷி, அது இந்திரியங்களுக்கு வராது, அதனால இந்திரியங்களுடைய வியாபாரங்கள் தான் நாம் ஆக்ஷேபிச்சோம். அதற்கு பூர்வபக்ஷியை பார்த்து நாம என்ன சொன்னோம், நீ இந்திரிய வியாபாரங்கள் தான் சொன்னியானாக்கா இந்திரிய வியாபாரங்களுக்கு ஒண்டி மனசு உபாதான காரணமா? இந்திரியங்களுக்கு எப்படி மனசு காரணம் இல்லையோ, அந்த மாதிரி இந்திரிய வியாபாரங்களுக்கும் மனசு காரணம் இல்லை, உபாதான காரணம் இல்லை. அதனால ரெண்டு பக்கமும் தோஷந்தான், அதனால லயம் இல்லை. என்ன சொல்றது, ஸ்லேஷந்தான், சம்ஸ்லேஷம். ஸ்லேஷம்னா என்ன அர்த்தம் வரும், சேர்க்கை மாற்றம், சேர்க்கை தான். அந்த சேர்க்கை ஒண்டிதான் இங்க சொல்லப்படுறது. என்ன, நீ வந்து இந்திரியங்களுடைய வியாபாரங்கள் அதில் லயத்தை அடைகிறதுன்னு சொன்னாக்க, அப்ப கூட சரி, இந்திரி வாகுன்னு தான் இருக்கு, அந்த வாகுன்ற சப்தத்துக்கு வாகிந்திரியம் தான் அர்த்தம். அதுக்கு நீ என்ன சொல்வ, வாகனுடைய விருத்தி வாக்கிந்திரியத்தினுடைய செயல்னு நீ சொல்லணும், அப்ப அது லட்சணையா வந்துடும். லட்சணையா சொல்றது தோஷம்தானே. அதனால வாகிந்திரியத்தினுடைய செயல் அப்படின்னு சொன்னா முக்கிய அர்த்தத்தை விட்டுட்டு செயல்னு அமுக்கிய அர்த்தத்தை நீ எடுத்துக்கிற, அதை எடுத்துக்கிற. இன்னொன்னு, சம்பத்தி சத்தத்துக்கு சில இடத்துல லயம் சொல்லலாம், சில இடத்துல சேர்க்கையை சொல்லலாம், அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஒன்று மாத்தான் அர்த்தம்லாம் வரும். இங்க நீயே ஒத்துக்கிற,
மனசுல மனசானது இந்திரியங்களுக்கு உபாதான காரணம் இல்லை. அப்படியானாக்கா வியாபாரங்களுக்கும் மனசு உபாதான காரணம் இல்லை தானே? ஆனால் லய சப்தத்துக்கு லட்சணம் சொல்லணும். நீ உன் பட்சத்துல பாரு, வாக் இந்திரியத்துக்கு லட்சணம், அதனுடைய லயத்தை அடையிறது மனசுலன்னு சொல்றதுக்கு அதுக்கும் லட்சணம். அதனால மனசனுடைய பிரேரக சக்தி இருக்குதே அதுல போய் லயத்தை அடையிறதுன்னு சொல்லணும். எத்தனை உனக்கு தோஷம்? எங்களுக்கு ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா வாக்கிந்திரியத்துக்கு வாக்குன்னு அர்த்தம், இந்திரியன்னு அர்த்தம். அது உபலட்சணம்ன்றது இன்னொரு வாக்கியத்தை கொண்டு அனைத்து இந்திரியங்களும் அர்த்தம் பண்ணிடணும். அது அங்க லட்சணம் கிடையாது. அங்க அனைத்து அந்த வாக்கியம் இருக்கு, இன்னொரு வாக்கியம், அந்த வாக்கியத்தை கொண்டு அனைத்து இந்திரியங்களும் அர்த்தம் பண்ணும். அதனால இந்திரிய சப்தத்துக்கு இந்திரியன்னு அர்த்தம், இந்திரியனுடைய செயல் அங்க லட்சணம் சொல்லலை. அந்த மாதிரி சம்பத்தி சப்தம் இருக்கு பாருங்கோ, அந்த சம்பத்தியதே அப்படின்னு இருக்கு, அதுலயும் சம்சேஷம் தான், அது கூட லோகத்துல பிரசித்தி இருக்குது. இது மரண பிரகரணம். மரண பிரகரணத்துல போய் இது சம்பத்தியதேன்றது லயம், அதாவது காரணத்துல காரியத்தினுடைய லயம் அப்படின்னு நீ சொல்ற. அது சொன்னியானாக்க வாக் லயமோ அல்லது வாக் வியாபார லயமோ எது சொன்னாலும் அதுக்கு வந்து வாக் விருத்தியோ மனோ வியாபார லயம் அர்த்தம் பண்ணணும். அது வரவே வராதே. அதனால சம்பத்தி என்ன அர்த்தம்? பொதுவா வியாபார பாவம்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொன்னா புரியும். கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பொண்ணு, நாங்களாம் சுடவன சகோத்திரம், என் கிரகணி யோசிய சகோத்திரம், அவ அங்கேருந்து இங்க வந்தா, இப்ப அவளுக்கு என்ன பேரு? அவ சடவன சகோத்திரத்துல சேர்ந்தவன் தான் அவ அர்த்தம். அவளுடைய சிவசகோத்திரம்ன்றது அவாத்துல இருந்தது வரையும் கன்னிகையா இருந்து பரியும். கன்னிகா தான் ஆனவன்னு என்ன எடுத்தோ எங்கோத்திரத்தை வந்து சேர்ந்துட்டா. இன்னொன்னு அவளுக்குன்றது எதுவும் இல்லை, அவளுக்கு தான் எல்லாமே. ஆனா பொதுவா எப்படி லோகத்துல சொல்லுவா, இந்த ஆ யாரா அப்படின்னு சொன்னாக்க நாராயணனாம் சொல்லுவா. அவ மனுஷாவனாக்க இவ பேரை சொல்லி சொல்லலாம். ஆனாலும் பொதுவா என்னது, லோகத்திலே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கும். ஒரு புருஷ சம்பந்தத்தை இட்டுதான் எதையும் சொல்லணும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவளுடைய இதுன்றது சுரூபன்றது ஒரு உப்பு மாதிரியா. உப்பு என்ன பண்ணும்? தலைகள்லாம் பண்ணினோம்னாக்கா இந்த உப்பானது கரைஞ்சு போயிடுறது, உப்பு வெளில தெரியறது இல்லை. ஆனால் அதனுடைய ரசம் தூக்களா இருக்கும். சில சமயம் அதிகமா போயிடுத்துனா உப்பு அதிகமா போயிடுத்துன்னு, குறவா போயிடுச்சுன்னா குறவா இருக்குன்னு, அது தெரியாம இருக்க. அந்த மாதிரி ஸ்திரீகளாமா, ஸ்திரீகள்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டான்னாக்கா புருஷனுடைய குடும்பத்துல ஒன்று போயிடுவா. அதான் என்ன அர்த்தம், அவளுக்குன்னு ஒரு இது கிடையாது, இது என்னுடையது அப்படின்ற சிந்தனையில அவ போக மாட்டார். எல்லாமே என்னது, என் பர்த்தா, என் மாமனார், என் மாமியார், என்னுடைய குழந்தைகள், இந்த கிரமத்துலதான் போகும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா அவளுடைய தனி வியாபாரம்ன்றது ஒண்ணு இல்லை லோகத்துல. இது வந்து இதெல்லாம் வந்து மௌடிகம், அந்த காலம் இந்த காலம், இந்த காலம் என்ன அந்த காலம் என்னெல்லாம் வேண்டாம். எந்த காலத்திலையும் சிறந்தது இதுதான். ஒத்தரை குத்தரை அனுசரிச்சு போறது, புருஷன் சொல்றத பொண்டாட்டி கேட்கறது, பொண்டாட்டி சொல்றத புருஷன் நல்ல விஷயத்துல எடுத்துக்கிறது, இதெல்லாம் சரியாதான் இருக்குது. இதுல வந்து சப்தபதி சொல்லச்சே அங்க மந்திரமே இப்படிதான் இருக்கு. இவாறு நான் மனசா இருக்கேன், நீ வாக்காரு. மனசு என்ன நினைக்கிறதோ அதுதானே வாக்கு பேசும், நான் என்ன நினைக்கிறனோ அதை நீ பேசுமா அப்படின்னு. ஸ்ரீமத் ராமாயணத்துல பிராட்டி தன் கையில ஹாரத்தை எடுத்துட்டா, ராமனை பார்க்கிறான் பேசல, அவ சர்வட ஜெகன் மாத்தா, அவ நினைச்சான்னாக்க அவளே எடுத்து கொடுக்கலாம். ஆனாலும் பரம பதிவிரதம் இல்லையா, பெருமாளுக்கு விரோதமா பண்ணுவாளா, இல்ல பெருமாளுக்கு இஷ்டம் இல்லாம பண்ணுவாளா, பெருமாள் அனுமதி வாங்காம பண்ணுவாளா? அதனால என்ன பண்ற, பெருமாளை பாக்குறா, அனுமானம் பாக்குறா. பெருமாள் சொல்றேன், அம்மா உனக்கு யாருக்கிட்ட மனசு ரொம்ப பிடிச்சிருக்குதோ, உனக்கு போகிறனே அவன் அத்தனை பண்ணி நானே, உனக்கு இஷ்டப்பட்ட அந்த சேவை உனக்கு இதை கொடு அப்படின்னு பெருமாள் சொல்றேன். அதன் பிறகு சந்தோஷமா அதை கொடுக்குறா. இது எப்படி இருக்கு, பெருமாளுடைய மனசு அறிஞ்சுட்டு அவ தெரிஞ்ச காரியம் பண்றோம்னு ஆசைப்படுறா. இதுல வந்து இதெல்லாம் சம்பிரதாயம், பிராட்டிக்கு இதெல்லாம் சம்பிரதாயம் அப்படின்னு தெரிஞ்சு போங்க. பதிப்பார்க்குந்திரியம்னு சொல்லணும்,
பிராட்டி வந்து பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கிறவளா இல்லையா? பெருமாள் மாதிரியே அவளும் சுதந்திரம் சொல்லிட்டாக்க, பொதுவா பதி பாரதந்திரியம் பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கிறது பரதந்திரையா இருக்கிறது எப்படி அப்படின்னா, கரூர் சுவாமி என்ன பண்ணார்னாக்க, பதிபாரதந்திரியன்றது சுவேச்சாதீனம் சொல்லிட்டாரு. பிராட்டி ஆசைப்பட்டு அடங்கி வராளாம், என் பர்த்தாவுக்கு நான் அடங்கி போவேன் அப்படின்னு அடங்கி வராளாம். திருப்பகுரு சுவாமி என்ன சாதிச்சிருக்காருன்னா, உபயச்சாதீனம் பெருமாளுக்கு ஆசையம், இது மாதிரி எனக்கு அடங்கி போயிடேன் அப்படின்னு பிராட்டி சொல்றாங்க, நான் அடங்கி தான் போவேன் அப்படின்றாங்க. தான் அடங்கி போகணும்னு இவன் ஆசைப்படுற, பெருமாள் அவ எனக்கு அடங்கி போகட்டுமே அப்படின்னு ஆசைப்படுற. அதனால ரெண்டும் இருக்குது அப்படின்னுட்டு திருவள்ளுவர் சுவாமி திருவள்ளம், கரூர் சுவாமி திருவள்ளம் இப்படி. இந்த பதிப்பார்த்தத்தில் இருக்கிற பர்யந்தம் குடும்பம் நன்னாவே இருக்கு. ரெண்டு பேரும் ரெண்டு சேனல்ல பண்ணினான்னாக்கா கொஞ்சம் விஷமங்கள்லாம் வருது. உங்களுக்குலாம் எப்படி இருக்குமோ தெரியாது இந்த அபிப்பிராயத்துல, ஆனா இது சாஸ்திரம் சம்பிரதாயம்ன்றதை காட்டிலும் இயற்கையா நாம் அனுபவிக்கிறது. அதில் தான் நான் அதிகம் அமைச்சிருந்தேன், எதுவும் தகராறு நினைக்க வேண்டாம். அதனால இந்த இடத்துல என்னன்னாக்கா, நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னாக்கா லயம் லயம்னு சொல்லிருக்கீங்கோ, அந்த ஸ்லேஷம் இருக்கோ இல்லையோ, வாகிந்திரியமானது மனசுக்கு அதீனமா இருக்கு, அதுவே காரிகாரண பதத்தை கொண்டு வராது. அதனால என்னென்ன மனசு பதமே வேண்டாம், அதனால இதெல்லாம் சொல்ல வேண்டாம், அந்த கிரமமே வேண்டாம் நமக்கு. அதனால வாக்பதத்துக்கு லட்சணம் சொல்லுவேன், நீ சொல்ற பட்சத்துல வாகிந்திரியன்றதுக்கு வாகனுடைய வியாபாரம்னு அர்த்தம் சொல்லணும். அந்த லட்சண கல்பனன்றது தோஷம், அது இருக்கு. அதனாலதான் சொல்றேன் சுவாமி, ததுபைய விலையே சோத்திய நிஸ்தாரம் சாமியார். சோத்தியம்னு கேள்வி கேட்கறது, ஆக்ஷேபம். அந்த ஆக்ஷேபம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வரும். நிஸ்தாரம் பரிகாரம், ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பரிகாரம் வரும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பரிகாரம் சொல்லணும்னா எப்ப முடியறது விசாரம்? அதனால அது கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? சம்பத்தி ஸ்லேஷ மாத்திரம். இந்த சம்பத்தி நீங்க இருக்கோ இல்லையோ, அது என்ன தெரியுமா, ஸ்லேஷம் தான், வெறும் சேர்க்கை தான். சேர்க்கை மாத்திரம்தான் இங்க சொல்லப்படுறது. வெறும் நீ சொல்ற மாதிரி லயமே இங்க சொல்லப்படல. அதனால சம்பத்தி ஸ்லேஷ மாத்திரம் அப்படி சொன்னதுனால என்னன்னா, கரண விஷய வாக் சப்த முக்கியத்துவ சித்தியை. வாக் சப்தம், இந்த கரண விஷயமான இந்திரிய விஷயமான வாக் சப்தம், அனைத்து இந்திரியங்களையும் சொல்லும் அது. அதனால இன்னொன்னு மனசின்னு இருக்கு. வியாபாரங்கள்லாம் போய் மனசுல சேருமா? இந்திரியங்களோட மனசுல சேரலாம். ஏழாவது கட்சி அது, அது விரோதமா போயிடும் உனக்கு. இன்னொன்னு பிரளயத்தை நீ எப்படி சொல்றியோ, சிரேஷத்து கூட சம்த சம்பத்தி சப்தம் லோகத்துல இருக்கு. அதனால அதுவும் எங்களுக்கு அனுபவம் அனுகூலமா இருக்குது. இன்னொன்னு இப்ப லயம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது இந்திரியம் இருக்கு, கண்ணு எங்க இருக்கும்? சக்ஷு இந்திரியம், கண்ணு கோலகத்துலதான் இருக்கும். அந்த கண்ணு வெளி இருக்கே அதுலதான் இருக்கும், அவ்வளவுதான். அது வரும், அது தன்னுடைய ஸ்தானத்துல இருக்கு, தான் இருக்க வேண்டிய இடத்துல அவைகள்லாம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? நிர்வியாபாரம், வியாபாரம் இல்லைன்னு அர்த்தம், செயல் எதுவுமே இல்லை. கண்ணு நம்மளை பார்த்துட்டே இருக்கும். அந்த வயசானவாள்லாம் கண்ணு விழி எப்படி இருக்கோன்னா, வெளியில ரத்த ஓட்டம் இருக்காது, அதனால நம்மளை பார்த்தா கூட நம்மள அவன் பார்க்க மாட்டாங்க. அதை நேரம் அனுபவிச்சிருக்கேன் கிடையாதுதான். அதனால எங்களுக்கு முக்கியமா இருக்காது. எங்க சித்தாந்தத்துல எங்கேயுமே லட்சணம் இல்லை. அது மாதிரி அதுக்கு வாக்கியம் உத்தமர் சுவாமி கேட்க சாய்க்கிறார், பரஞ்சோதி ரூபசம் பத்திய அப்படிங்கிறார், பரஞ்சோதிஸை அடைந்து அப்படின்னு சொல்றார். இப்ப அந்த உபசம்பத்தியன்னாக்கா அங்க லைத்தியன்னு சொல்ல முடியும், லயம் இல்லை, அங்க லயம் கிடையாது. பெருமாளோடு சேர்ந்து அனுபவிக்கிறான். சோஸ்மிதே சர்வான் காமான் சகா பிரம்மணாவி பசுதே தீ அப்படின்னுட்டு அங்க உபநிஷத்து இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து இது மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால எங்க சித்தாந்தத்துல இது சரியா போயிடுது. நீ வந்து இந்த மாதிரி நீ சொல்றதெல்லாம் விபரீதமா இருக்கு. அதனால சேர்ந்து கிளம்புறது அதுதான் இந்த இடத்துல, மனசுல இந்திரியங்கள்லாம் சேர்ந்து கிளம்புறது.
ஆக வாக் சப்தத்துக்கு கரணம் இந்திரியம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வாக் சப்தத்தினுடைய அர்த்தம். அது முக்கியமான அர்த்தம். அனைத்து இந்திரியங்களும் பாருங்க கரண விஷய வாக் சப்த கரண விஷயமா தான் வாக் சப்தம் இங்க பிரவர்த்தம். வாக்குன்ற சப்தமானது கரணம்னா இந்திரியம், இந்திரியத்தை சொல்றதுக்கு தான் வந்தது. வெறும் வாகிந்திரித்தி சொல்ல வரல, இந்திரியத்தை சொல்றதுக்கு தான் அது வந்தது. அதனால கரண விஷய வாக்காக இந்த வாக் சப்தமானது கரண விஷயமா இருக்கு. அது முக்கிய அர்த்தம். இந்திரியம் தான் இங்க முக்கிய அர்த்தம், இந்திரியனுடைய செயல்கள் அல்ல. அப்ப இந்திரியங்களுடைய சேர்க்கை தான் இங்க சம்பத்து சப்தத்துக்கு முக்கிய அர்த்தம். இந்த சப்தத்துக்கு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி லயம்ன்றது இங்க அர்த்தம் கிடையாது. லயம்ன்றது முக்கிய அர்த்தமா இருந்தா கூட இந்த சந்தர்ப்பத்துல அது வராது. அதே மாதிரியாக வாக் சப்தத்துக்கு இந்திரிய பரமாகவோ வாகிந்திரிய பரமாகவோ தான் அர்த்தம் சொல்லணும். ஓம் சித்தாந்த பிரகாரம் சொன்னாக்க வாக் சப்தத்துக்கு வாக் வியாபாரம், இந்திரிய வியாபாரம், இந்திரிய பிரவர்த்தி, இந்திரிய செயல்கள் அப்படின்னு நீ சொல்லணும். அதுவும் லட்சணம். இதெல்லாம் எல்லாம் தோஷமா போயிடும். ஆகவே இவன் கிளம்பணும். கிளம்பச்சு மனசானது சித்தமா இருக்குது. அந்த மனசுல இந்திரியங்கள்லாம் சேருகின்றன அந்த அர்த்தத்துல தான் இங்க சொல்ற அப்படிங்கறத இந்த அதிகரண சாரமாக இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சாதிக்கலாம். கர்ம ஜானாட்சவர்கோ மனசின விலயம் யாத்தியதம்பவத்வாத்து தத்ருத்தே சாததீன்யாத் தது உபரதிம் இஹ பிராக சம்பத்தி சப்த இத்யேதத் நோபபண்ணம் ததுபய விலயே சோத்ய நிஸ்தார சாம்யாத் சம்பத்தி ஸ்லேஷ மாத்திரம் கரண விஷய வாக் சப்த முக்கியத்துவ சித்தியை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம். இதுல ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. அந்த ரெண்டு சூத்திரார்த்தத்தையும் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வாங் மனசு தரிசனார் சப்தாச்ச வாக் அப்படின்றது மனசி வாக் சப்தத்தினால் சொல்லப்பட்ட இந்திரியங்கள் வாக் சுரூபம் இந்திரிய சுரூபமே அவைகள்லாம் வந்து மனசுல சேருகின்றன. வாக் செயல்கள் அல்ல. ஏன்னா தரிசனார் வாகிந்திரியம் அடங்கி போயிடுச்சு. ஆனா மனசு பிரவர்த்திக்கிறதோ இல்லையோ, இந்த ஓவர் சுகர் வந்துருச்சோன்னா போறோம், அவளுக்கு வாக்கு பேச கூட முடியாதான், பேசவே முடியாது. அது மாதிரின்னா இல்லாடு பாபா, ஏன்னா பேசவே முடியாது. உட்காந்துட்டு இருக்கான் நிறைய பேர் அதை பார்த்துருக்கேன். அதனால அந்த வாக்கு இது இதுவா போயிடுச்சு உபரதம். அது தங்கிட்டா கூட, அது பண்ணாட்டா கூட, இது என்ன பண்ணணும்னாக்க செயல் எழுந்துருச்சுன்னா கூட உபரதின்னு செயல் எழுக்கிறது. அப்போ மனசு பிரவிற்த்தி லோகத்துல இருக்கே இதான் தரிசனம். அடுத்தது சப்தாச்சு, ஏன் விற்பி மாத்திரம் கொடுத்தான் வாக் வியாபாரம் செயல் வாக் செயல் இருக்கே அது போயிட்டா கூட மனசு இருக்குதே அதையும் சொல்லாமன்னு அப்படி இல்லை. சப்தாச்சு சப்தம் என்ன சொல்றதுக்கு வாங் மனசு சம்பத்தி அதையும் தான் இருக்கு. வாக்கானது மனதுல சேருகின்றது அப்படின்னு தான் இருக்கு. அதனால வாக் சுரூப சம்பத்தி தான் இங்க சொல்றது. அதனால விருத்தி மாத்திர சம்பத்தி இல்லை. ஏன்னா வாக் சப்தத்துக்கு இந்திரியம் தான் அர்த்தம். அதனால வாங் மனசு சம்பத்தி வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல வாக் சப்தம் இருக்கு, மனசப்தம் இருக்கு, அது மாதிரி சம்பத்தி சப்தமும் இருக்கு. மூணு சப்தத்துக்கும் நாங்க முக்கிய அர்த்தம் சொல்லணும். அதனால நாங்க சொல்றதுதான் சரி. அப்படியானாக்க அதுக்கு என்ன அப்படின்னாக்க வந்து அந்த இந்திரியங்கள் அனைத்தும் இருக்கு பாருங்க, அவைகள் அனைத்துமே மனசோட சேர்றதுன்னு சொல்லியிருக்கு. நீ காரிய காரணமாக செஞ்சா வராது, செயல்கள்னு சொன்னாலும் வராது. ஏன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த வாக்கியம் பாருங்க, அதையே சர்வாணியனும் ரெண்டாவது சுத்தம் சர்வாணி இந்திரியாணி, அனைத்து இந்திரியங்களும் அணு தொடர்ந்து போறதாம். எப்படி அதையேவ அந்த காரணத்தினாலதான் கூட போறது மனசோட கூட. இங்க என்ன வாக்கியம் இருக்கு, தஸ்மாத் உபசாந்த தேஜா தஸ்மாத்
அவன் என்ன பண்றான்னா, இந்த உடல் சூடு, உடம்புல சூடுலாம் அடங்கிடுச்சும். அப்ப என்னது, புனர்பவம், 100 ஜென்மம் எடுக்கிறது, அதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த அந்த சிந்தனை அது சொல்லச்ச, மனசில் சேரும் இந்திரியம் இந்திரியைகி மனசி சம்பத்தியமான, இந்திரியங்களுடன் கூட மனசா மனசுல சேர்வைகளால் இந்திரியங்களோடு கூட மனசுல சேர்றது. அதனால என்ன எடுத்தோம், அனைத்து இந்திரியையும் பகுவச்சனம். ஆக கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ரெண்டும் சேர்ந்து 10, அந்த 10 இந்திரியங்களும் இங்க சேர்றது மனசுல அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மனசு அத்தனை இந்திரியங்கள் தான் சொல்றது, வெறும் நீ சொல்ற மாதிரி செயல சொல்லல, இந்திரியங்கள் இந்திரியங்களுடைய செயல்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை இங்க. அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல இதுதான், வெறும் சம்யோக மாத்திரம் தான், சேர்க்கை மாத்திரம் தான். அனைத்து இந்திரியங்களுடைய செயலும் போய் மனசுல எப்படி உபதமாகும், அந்த காரணத்தினாலதான் சந்தேகம் உண்டி அடையிறது. அப்படின்னு சொன்னதுனால எல்லாம் எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடுது. ஆகவே இந்த அதிகரணத்தினுடைய சாரம் இதுதான், மனசானது இந்த மாதிரி இதை சேர்றது, மனசுல இந்த இந்திரியங்கள்லாம் சேர்க்கையை அடைகின்றன அப்படின்றத சொல்றதுலதான் இங்க உத்தேசம் அப்படின்றது இந்த அதிகரணத்துல சொல்லி முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.